சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நாசமானதைத் தொடர்ந்து விவசாயிகள் நிவாரணம் கேட்டு வட்டார மேலாண்மை விரிவாக்க அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளம், மல்லி, உளுந்து போன்ற பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியதால் சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமப் பகுதியில் உள்ள விவசாயிகள் ஒன்று சேர்ந்து தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டி சாத்தூர் வட்டார வேளாண்மை விரிவாக்க அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்பு அங்கு வேளாண்மை உதவி இயக்குநர் இல்லாததால் அலுவலக கண்காணிப்பாளரிடம் மனுக்கள் வழங்கினர். பின்பு அதனை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.